சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அபு ஹாசிம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞரிடத்திலே கேட்டார்கள், யா அபா ஹாசிம் மாலனா நக்ரஹுல் மௌத், ஏன் மரணத்தை வெறுக்கிறோம் நாம்? அபு ஹாசிம் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ஏனென்றால் நீங்கள் துன்யாவை செழிப்பாக்கி விட்டீர்கள், மறுமையை தரைமட்டமாக்கி விட்டீர்கள். எப்போதும் ஒரு மனிதன் செழிப்பான இடத்திலிருந்து ஒன்றுமில்லாத இடத்திற்கு செல்வதற்கு விரும்ப மாட்டார். அதற்கு பிறகு கேட்டார், நாளை மறுமையில் எப்படி நாம் அல்லாஹுவை சந்திப்போம்? அல்லாஹுவை வணங்கிய அடியானாக இருந்தால் வெகு தூரத்திலிருந்து கிளம்பி வந்து தன்னுடைய குடும்பத்தார்களை பார்க்க நினைப்பவன் எப்படி மகிழ்ச்சியோடு கிளம்புவானோ அது போன்று கிளம்பி செல்வோம். பாவியாக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டிய அடிமை எஜமானரிடமிருந்து தப்பித்து மீண்டும் எஜமானரை எப்படி சந்திக்க வருவானோ அது போன்று ரப்பை சந்திக்க செல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. يا عبد كم يراك الله عاصيا حريصا على الدنيا وللموت ناسيا. الله உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்க்க போகிறான் அடியானே? உலகத்தின் பேராசையா? மரணத்தை மறந்து விட்டாயா? உன் தலைமுடிகள் எல்லாம் நரைக்கக்கூடிய அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நாளை மறந்து விட்டாயா? இந்த உலகத்தில் யார் தக்குவாவுடைய ஆடைகளை அணிந்தார்களோ இவர்களே நாளை மறுமையில் ஆடையோடு வருவார்கள். அறிந்து கொள், இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் லகான ரசூலுல்லாஹி ஹய்யன் வ பாக்கியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களும் அழிந்தார்கள், உலகமும் அழிந்துவிடும். வதபக்கதுனூபு வல் மஆசி கமா ஹியா, ஆனால் பாவங்களும் நாம் செய்த குற்றங்களும் மட்டும் நிலைத்திருக்கும். எவ்வளவு காலமாக போகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாவத்தின் நிலையில் பார்க்கும் நிலையில் சூஉல் காதிபா, மரணத்துடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? ஷிர்க்கு செய்தவர்களுக்கு. மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? தாரிக்குஸ்ஸலா, தொழுகையை விடுபவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா? ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவனுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாளாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மரணத்தை அன்றிக் கொள்வோம், மரணத்தை பயந்து கொள்வோம். அந்த மறுமைக்கான தயாரிப்பை என்ன செய்தோம் என்று நாம் நம்மை விசாரித்துக் கொள்வோம். ஹாசிபு அன்ஃபுசக்கும் கப்ல அன் துஹாசபு, விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். யார் தன்னை இந்த உலகத்தில் விசாரணை செய்கிறானோ அவனுக்கே மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும். யார் தன்னை விசாரிக்காமல் இந்த பூமியில் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமை சிரமமாகிவிடும். எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை இந்த உலகத்தில் இருந்து. இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம், எந்த உறவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக எம்முடைய இரவையும் பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகள் எல்லாம் எமக்கு எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியையும் பகிர்ந்தளிக்க முடியாது. நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக, நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக, என கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கபர்களை பார்த்து எதை விட்டு சென்றோம்?
கபர்வாசிகளே, எதை விட்டு சென்றீர்கள்? செல்வத்தை சம்பாதித்தீர்கள், இன்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள். வீடுகளை கட்டினீர்கள், இன்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு உரிமையான பெண் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை. ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து, ஹலால் தான், திருமணம் முடித்து சென்று விட்டார்கள். எதை சேர்த்து சென்றீர்கள்? உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே வரக்கூடிய உணர்வுகளோ, இங்கே வரக்கூடிய கண்களில் இருந்த தண்ணீரோ இதுவல்ல உண்மையான ஈமான். ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு முஃமின் தன்னை. நான் யார்? என் ரப்புக்கு முன்னால் நான் யார்? இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த 9:18, இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன என்று ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான். பாவங்களை விட்டு விலகுவோம், நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம். தொழுகைகளை, வணக்க வழிபாடுகளை சரியான நேரத்தில், சரியான முறையில் எடுத்து செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் செய்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைகள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம், அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. ஹஸ்னுத்தன்னி பில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இறுதிய அறிவுரைகளில் ஒன்று மரணத்திற்கு முன்னால், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா வலகத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, சிறந்த மரணத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக. மரணமாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. ஜஸாகுமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகுஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.